வெல்கம் டு அல்டிமேட் தமிழா உலகத்தோட பழைய ஏழு அதிசயங்களை பற்றி ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை ஒரு சிலர் நேரடியாகவே போய் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நாம் உலகத்தோட புதிய ஏழு அதிசயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகின் அதிகாரப்பூர்வமான ஏழு அதிசயங்கள் முதலாவதாக சிச்சன் இட்சா இது கிபி எட்நூறுக்கு முந்தையது யுகாட்டன் தீபகற்பம் மெக்சிகோ சிச்சன் இட்சா என்பது பண்டைய மாயன் நாகரிகத்தில் அரசியல் மற்றும் பொருளாதார மையமாக விளங்கிய புகழ்மிக்க கோவில் நகரமாகும் குகல்கானுடைய பிரம்மிட் சாக்மூல் கோவில் ஆயிரம் தூண் மகால் கைதிகள் விளையாட்டு மைதானம் போன்ற பல்வேறு அமைப்புகள் கட்டிடக்கலைக்கும் வடிவமைப்புக்கும் அவர்கள் காட்டிய அதீத ஈடுபாட்டை வெளிக்காட்டும் வகையில் இன்றும் காண முடிகிறது இந்த கடைசி பிரமிட் மாயின் நாகரீக கோவில்களில் மிக பெருமை வாய்ந்தது இரண்டாவது உலக அதிசயமாக கிறிஸ்து மீட்பர் சிலை உள்ளது ரியோ டி ஜெனிரோ நகரை பார்க்கும் வகையில் அமைந்த கார்கோ வடோ மலை மீது முப்பத்தெட்டு மீட்டர் உயரத்தில் கிறிஸ்துவின் இந்த சிலை உள்ளது பிரேசில் நாட்டின் ஹைடர்டா சில்வா கோஸ்டா என்பவரால் வடிவமைக்கப்பட்டது பால் லான்ஸ்கி என்ற பிரெஞ்சு சிற்பியால் உருவாக்கப்பட்ட இச்சிலை உலகெங்கும் நன்கு அறியப்பட்ட நினைவு சின்னமாகும் இதனை உருவாக்க ஐந்து ஆண்டுகள் ஆனது இச்சிலை பன்னிரண்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அன்று திறந்து வைக்கப்பட்டது வந்தாரை வரவேற்கும் பிரேசில் மக்களின் விருந்தோம்பலுக்கும் ரியோ டி ஜெனிரோ நகருக்கும் அடையாள சின்னமாக இச்சிலை விளங்குகிறது மூன்றாவது உலக அதிசயமாக கூடம் உள்ளது இது ரோம் நகரத்தில் அமைந்துள்ளது வெற்றி பெற்ற படை அணியினர் மற்றும் ரோம சாம்ராஜ்யத்தை பெருமைப்படுத்தும் விதமாக ரோம் நகர மையத்தில் இந்த பிரசித்தி பெற்ற நடுவட்ட அரங்கம் நிர்மாணிக்கப்பட்டது இதன் வடிவமைப்பு காலத்தை கடந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குப் பின்பும் வடிவமைக்கப்படும் நவீன விளையாட்டு அரங்க வடிவமைப்புக்கு அடிப்படையாக அதனை பிரதிபலிப்பதாக இருக்கிறது பார்வையாளர்களை மகிழ்விப்பதற்காக இங்கு நடைபெற்ற மிக கொடுமையான பல சண்டைகள் மற்றும் விளையாட்டுகளைப் பற்றி இன்று நாம் புத்தகங்கள் படங்கள் மூலம் அறிகிறோம் நான்காவது உலக அதிசயமாக தாஜ்மஹால் உள்ளது இது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதில் கட்டப்பட்டது மறைந்த காதல் மனைவியின் நினைவை போற்றும் வகையில் முகலாய பேரரசின் ஐந்தாம் பேரரசர் ஷாஜகான் உத்தரவுப்படி இந்த பிரம்மாண்டமான மசூதி கட்டப்பட்டது இந்தியாவின் முகலாய கட்டடக்கலையின் மகுடமாக விளங்கும் தாஜ்மஹால் நன்கு வடிவமைக்கப்பட்ட தோட்டத்தின் மத்தியில் வெள்ளை செலவை கற்கள் கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இறுதியில் கைது செய்யப்பட்டு சிறையிடப்பட்ட பேரரசர் தன்னுடைய சிறிய சிறை ஜன்னல் வழியாக மட்டுமே தாஜ்மஹாலை காண முடிந்ததாக கூறப்படுகிறது உலகின் ஐந்தாவது அதிசயமாக சீன பெருஞ்சுவர் உள்ளது ஏற்கனவே இருந்த கோட்டை அமைப்பை வலுப்படுத்தவும் அடிக்கடி தொடர்ந்த மங்கோலிய படையெடுப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளவும் சீன பெருஞ்சுவர் நிர்மணிக்கப்பட்டது மனிதனால் கட்டப்பட்ட அமைப்புகளிலேயே மிக இச்சுவர் விண்வெளியிலிருந்து காணக்கூடிய ஒரே அமைப்பு என்றும் கூறப்படுகிறது இந்த சாதனை சுவரை நிர்மாணிப்பதில் பலர் தங்களுடைய உயிரையும் தந்திருக்க வாய்ப்புகள் உள்ளன உலகின் ஆறாவது அதிசயமாக மச்சு பிச்சு உள்ளது மச்சு பிச்சு அதாவது பழைய மலை என்று அழைக்கப்பட்ட மேகம் தவழும் மலை மீது பேரரசர் பச்சைக்குட்டி என்பவர் பதினைந்தாம் நூற்றாண்டில் ஒரு நகரை நிர்மாணித்தார் இந்த நகரம் ஆண்டஸ் பீடபூமிக்கு மேலே பாதி வழியில் அமேசான் காடுகளுக்கு மத்தியில் உரும்பா நதிக்கு மேல் உள்ளது சின்னம்மை நோய் தொற்றால் இன்கா மக்களால் இந்நகரம் காலி செய்யப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஸ்பேனியரால் இன்கா பேரரசு தோற்கடிக்கப்பட்ட பிறகு ஏறத்தாழ மூன்று நூற்றாண்டுகளாக இந்நகரம் காணாமல் போனதாக கருதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஹிரம் பிங்கம் என்பவரால் இது மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது உலகின் ஏழாவது அதிசயமாக பெட்ரா உள்ளது கிமு ஒன்பது முதல் கிபி நாற்பது வரை அரேபியன் பாலைவனத்தின் ஓரத்தில் நார்பாட்டியன் சாம்ராஜ்யத்தின் அரசர் நான்காம் அரிஸ்டாட்டிலின் தலைநகராக பெட்ரா நகர் விளங்கியது நீர் நிர்வாகத்தில் நிபுணர்களாக விளங்கிய நாற்பாட்டியர்கள் தங்கள் நகரில் நீர் வழித்தடங்களையும் சேமிப்புகளையும் நிர்மாணித்திருந்தார்கள் கிரீக் ரோமன் மாதிரிகள் அடிப்படையில் அமைந்த அரங்கம் நான்காயிரம் பார்வையாளர்களை அமரக்கூடியதாக இருந்தது எல்டீர் மடத்தில் அமைந்துள்ள பெட்ரா அரண்மனையின் கல்லறைகள் நாற்பத்தி இரண்டு மீட்டர் உயரமுள்ள ஹெலினிய கோவிலின் முன்புறம் அமைந்துள்ளது இவை மத்திய கிழக்கு நாகரிகத்தின் அடையாளமாக இன்றும் காண கிடைக்கின்றன இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய அல்டிமேட் தமிழா சேனலின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்